உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்களை ரொம்ப 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 குறைவான செலவில் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரீம் கார்டனை இன்னும் அமைக்க முடியல என்ற கவலையை விட்டு தள்ளுங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, குரோம் பெடையில் தான் இருக்குது. பலவரம் சந்திக்கு மிக மிக அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரம் ஆர்கே பட்டரை. வேட்டைக்கு போகிற அவுட்ஃபிட்டில் நான் இருக்கிறேன். உள்ள தலையை தலையை விட்டுட்டு வருது பார்த்தீங்களா, தேனை வந்து உள்ளே வச்சுட்டு இருக்கு. இப்போ உள்ள சவுண்டு பயங்கரமாக ஏற்றுட்டு இருக்கு. இங்கே என்னோட ஃபேஸ் பாருங்கள், இப்போ என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே அடையை எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு தேனி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக என் கை மேலே வரைய வந்து நின்றுட்டு இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அடையிலேருந்து எப்படி தேன் வடியுது பாருங்கள். அதில் அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஃபுல்லாக தேன் தான். இதில் தேன் வழுவுது. ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ தேன் நமக்கு கிடச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்டரை. இன்றைக்கான செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் மாடி தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல்லையாக இருக்கட்டும் மற்ற சேனல்லையாக இருக்கட்டும், காய்கறிகள் அறுவடை பண்ணி பார்த்துருப்பீங்க, பழங்கள் அறுவடை பண்ணி பார்த்துருப்பீங்க, மொதல் முறையாக மாடி தோட்டத்தில் தேன் அறுவடை பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம பட்டறையிலேருந்து ரெண்டு பேர், ரெண்டு குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் தேன் அறுவடை பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட சேர்ந்து ஆவாஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஆவாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் கேப் போட்டு இவருக்கு மாஸ்க் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த கேப் ரெண்டுமே வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அண்ட் இன்றைக்கி என்னுடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேறப்போது, எஸ் இந்த மாடி தோட்டத்தில் தேன் அறுவடை பண்ணுறது அப்படின்றது வந்து என்னுடைய ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. ஸோ என்னடா இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்னு நினைக்கலாம், பட் எனக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான், ஒரு அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம் இது. ஸோ நிறைய நாள் வந்து இந்த தேன் அறுவடை பண்ணுற வீடியோலாம் பார்த்து நைட்டு தூங்கும்போது கனவுலலாம் அறுவடை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நினைக்கிறேன் அறுவடை பண்றதுக்கு மெயினா ஒரு கருவி தேவை. இது பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர். இது இது கூட நம்ம தேங்காய் நார் போட்டுட்டு அதை ஃபயர் பண்ணிட்டு அதை நம்ம இதை ப்ளஸ் பண்ணும்போது இதில் வந்து புகை வரும். ஸோ அந்த புகையை வந்து நம்ம தேன் பெட்டியில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி வந்து கொஞ்சம் மயக்க நிலை அடையும். ஸோ நமக்கு கொட்டுறதுக்கு வந்து அது வந்து முழு கவனம் செலுத்தாது. ஸோ அது வந்து கேர் ஆகிட்டு கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்க பெட்டிக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம வந்து இதில் வந்து தேனை வந்து எடுக்க முடியும். ஸோ நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, நம்ம எதுவும் நிறைய கொட்டு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்மோக்கர் பயன்படுத்தி தான் தேன் எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்மோக்கர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தேங்காய் நார்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் நான் இதில். இப்போ நான் இதை ஃபயர் பண்ணி இந்த ப்ளோயர் வழியாக எப்படி ஸ்மோக் வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். தேங்காய் நார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பற்றிக்கும். நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் தேங்காய் நார் போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்மோக்கரில் வந்து புகை நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு மேக்ஸிமம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. ஒரு வேட்டைக்கு போகிற அவுட்ஃபிட்டில் நான் இருக்கிறேன், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மேலே தேன் பேட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஷீட் ஒன்று வச்சுருக்கோம், அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ. ஸோ நீங்கள் மாடி தோட்டத்தில் தேன் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி ஓப்பன் ஸ்பேஸில் வைங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் கார்னரில் எனக்கு ஸ்பேஸ் வேறு இல்லாதெல்லாம் இங்கே வச்சிருக்கேன். ஏன்னா தேனியெல்லாம் அந்த சைடு பறக்க முடியாது நம்ம எடுக்கும்போது. ஸோ இந்த சைடு தான் வரும். ஸோ நம்மளால் அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி நாலு சைடுமே ஸ்பேஸ் இருக்கா மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ மேலே இருக்கிறத எடுத்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் ஆகுது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சது. பார்த்தீங்கன்னா மேலே கூட எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள். அடையெல்லாமே எனக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் அதில் தேன் நின்றுட்டுருக்கு பாருங்கள். அதில் இப்போ நம்ம இதை தான் எடுக்க போகிறோம் இப்போ. ஸோ நிறைய பேர் தேன் அறுவடைக்கு போயிருப்பாங்க எல்லாமே, அதாவது பூக்கள்லேருந்து எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தங்களா. இவங்க வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு மேலே வந்துடுவாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம கீழே அனுப்ப போகிறோம் இவங்களை. ஸோ அந்த புகை போடுறது மூலயமா வந்து நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு கீழே போகுங்க. அதாவது கொஞ்சம் மயக்க நிலை அடையும் அது. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கோம் பார்க்கும்போதே தெரியும் வந்து அன்னிவனாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி அன்னிவனாக தான் நம்ம எக்ஸ்ட்ராக்டரில் வந்து எடுக்க முடியாது இந்த இதை. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இருந்து தேனை நம்ம எடுத்துகிட்டு அப்புறமேட்டு இதை ஈவனாக நம்ம வச்சுட்டு ஆனால் அதுக்கப்புறமாட்டு தான் நம்ம மறுபடியும் இதனை சேகரிக்கும் போது நம்ம அதில் எக்ஸ்ட்ராக்டரில் எடுக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக ஈவனாக இருக்கிற கோம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ ஒரு தேன் அடை வந்து இப்படி தான் இருக்கணும், ஈவனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ உள்ளே தேன் சேகரிச்சுட்டு இருக்கு, பாருங்கள் உள்ளே தேன் வச்சுட்டு இருக்கு. இதில் உள்ள தலையை தலையை விட்டுட்டு வருது பார்த்தீங்களா, தேனை வந்து உள்ளே வச்சுட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உள்ள எல்லோ விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ தான் இந்த அடையை கட்ட ஆரம்பிச்சுட்டு உள்ளே தேன் வச்சுட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேமில் மட்டும்தான் அடை ஈவனாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அன் ஈவனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரேமையும் வந்து ஈவனாக பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். ஸோ நம்ம இதுலேருந்து வந்து தேன் எடுக்கலை, இதில் எல்லோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஸோ உள்ளெல்லாம் தேன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ தான், இதுலேருந்து இது வரைக்கும் தேன் இருக்குது. ஸோ இது வந்து தேன் வச்சுட்டு இருக்கு இப்போ உள்ள. ஸோ இப்போ நம்ம ஸ்மோக் பண்ண போகிறோம். இப்போ ஸ்மோக் வந்து ரொம்ப லோவாக தான் பண்ணணும். பண்ண உடனே ஹனிபீஸ் எல்லாமே உள்ளே இறங்குது பாருங்கள். ஸோ நிறைய அனிபீஸ் வந்து உள்ளே தான் இறங்குது, ஒரு சிலது பறந்து போயிடுதுங்க. ஸோ இப்போ வந்து இந்த டைமில் வந்து பறந்து வர்றதுங்க வந்து நம்மளை கொட்டுறதுக்கு இறங்காது. ஸோ அது கொட்டுறதுக்கு வந்து ஆயுதமாகாது, ஏன்னா அது எப்படி அது தன்னை தற்காச்சிக்கிறது தான் பார்க்கும். அதனால் மேக்ஸிமம் உள்ளே தான் இறங்கும். இப்போ எல்லாமே உள்ளே இறங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ வந்துருக்கும் பாருங்கள், இப்போ மேலே ஒன்றுமே இல்லை பாருங்கள், எல்லாம் உள்ளே போயிடுச்சுங்க பாருங்கள். ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தேன் நிறையா வச்சுருக்கு போல் இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் தூக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கிட்ட போனதுமே அந்த ரீங்க வர மாதிரி சவுண்ட் வாங்கின்னு கேட்குது பார்த்தீங்களா, எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியராக கேட்கலாம்னா மைக்கை நான் கிட்ட வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. உள்ள சவுண்டு பயங்கரமாக ஏற்றுட்டு இருக்குது, ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் அதுங்க கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச பொருளை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக அதுங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்மோக்கர் இப்போ நம்ம தூக்கிடலாம். இதை அடையை எடுத்தாச்சு. இங்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ தேன் இருக்குது பாருங்கள். அதில் இங்கே என்னோடய ஃபேஸ் பாருங்கள், இப்போ என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் இங்கே. ஆனால் இப்போ முடியாது, இதே நான் இது போடல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாமே நான் அட்டாக் பண்ணாது, ஒரு சில தான் அட்டாக் பண்ணோம். அடையை எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம. ஸோ ஒரு சில அனிபீஸ்லாம் இருக்குது, நம்ம அங்கே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மோக்கர் வச்சு நம்ம புகை போட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாமே பறந்து மறுபடியும் கூண்டுக்கு வந்துடுவாங்க இவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட்டில் நல்லாவே தெரியும் உள்ளே எது எதெல்லாமே டார்க் அந்த எல்லோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே தேன் தான். அனிபீஸில் அப்படியே ஒன்று பறக்குது பார்த்தீங்களா, பறந்துட்டு அப்படியே உங்களுக்கு அதோட கேஜுக்கு போயிடுங்க எல்லாமே. ஸோ இப்போ கேஜுக்குள்ளே எப்படி இருக்குது, இதை எடுத்த உடனே உள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம இந்த எடுத்து அடையில் பாதி அடை கட்டாக இருக்குது பாருங்கள், அதில் ஃபுல்லாக தேன், அந்த தேன் எல்லாமே குடிச்சிட்டு இருக்குங்க இப்போ அதுங்க. ஸோ ஏன்னா நம்ம இதில் தேன் எடுக்க வராங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த வேஸ்ட்டாக இருக்க அந்த தேன் எல்லாமே அதுங்க குடிச்சிட்டு மறுபடியும் திரும்பி அதை மாற்றி வச்சுருவாங்க இன்னும் கீழே எதுலையாது. ஸோ இப்போ நம்ம மேலே அதையுமே வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தேனீக்களுடைய வாழ்க்கை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக சேகரித்து வச்ச தேன் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். மறுபடியும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த கோம்பு அதுங்க ஈவனாக கட்ட ஆரம்பிச்சுட்டு ஒரு 15 to 20 நாளில் வந்து மறுபடியும் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ நமக்கு தேன் கிடைக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியது தான். எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கு பார்த்தீங்களா, எல்லா அந்த ஷேப்புமே ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். அப்படியே மெஷர்மெண்ட் வச்சு கட்டின மாதிரி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹனிபீஸோட சைஸ் வந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், அந்த வேலைக்கார தேனீங்கள் சைஸ் எல்லாமே. ஸோ அதனுங்க தலையை வச்சு தான் உள்ளே விட்டு தான் அவங்க கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் எல்லா அந்த உள்ள ஹோலுமே வந்து ஒரே ஈவனாக இருக்குது அப்படியே. ஸோ தேனை ஃபில் பண்ணிடுச்சிங்கன்னா அந்த ஹோலை மூடிடுவோங்க. இப்போ தேனை ஓரளவுக்கு முக்கால்வாசி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இதில் மூடலை. ஸோ இப்போ இந்த அடையில் என்னென்ன இருக்குது, எப்படி மூடியிருக்கா, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த தேனையும் தேனீக்களை பற்றியும் பாடாத கவிஞர்களும் புலவர்களும் இந்த உலகத்துலேயே கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருக்காங்க, இப்போ நம்ம புகை அடித்ததால் கொஞ்ச நேரத்தில் அந்த கேர்னஸ் வந்து சரியாயிடும் அவங்களுக்கு. ஸோ இப்போ இவங்களையும் ஒவ்வொருத்தரையும் நம்ம பொறுமையாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து புகை அடித்து நம்ம கேஜுக்கு திருப்பி அனுப்பலாம். ஆல்ரெடி ஒவ்வொருத்தராக பறந்துட்டு இருக்காங்க, கிளம்புறாங்க பாருங்கள். ஸோ உள்ளே கொஞ்சம் பேர் இருக்காங்க போல் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அழப்பிடலாம் அவங்கள. இந்த பார்த்தீங்கன்னா உள்ளே ஒவ்வொருத்தராக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அடையிலேருந்து எப்படி தேன் வடியுது பாருங்கள். அதில் ஒரு 10 பேர் இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படியே நேராக கேஜுக்கு போகிறாங்க பாருங்கள், அப்படியே கிளம்புங்க 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 சீக்கிரம். ஸோ ரொம்ப புகை வருது, இப்போ அடிக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ப்ரோ வந்து இவ்வளோ நேரம் தலைக்கவசம் எந்த ஒரு சேஃப்கார்டும் இல்லாமல் தான் நம்ம கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், இது வரைக்கும் ஒரு கொட்டு கூட வாங்கலை அப்படின்னு சொல்ல சொன்னார். அதனால் நான் அது மாதிரி சொல்லிட்டேன். ஒன்று வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னா போயிருக்குங்க ஃபன்னி வ்ளாகில். ஒரு தேனி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக என் கை மேலே வரைய வந்து நின்றுட்டுருக்கு, இது வரைக்கும் என்னை கொட்டலை. ஸோ ஏன்டா நாங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்தது தேனிலாம் எடுத்துன்னு என்கிட்ட கேட்குறதுக்கு வந்திருக்கு.
ஸோ வந்துட்டு பொறுமையாக அது அப்படியே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ என் கை நுனியில் அந்த நகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த தேனியோட எச்சம் தான் இது. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, கூசுது பயங்கரமாக அப்படியே. ஸோ நம்ம இறக்கி விட்டுடலாம் இப்போ இவங்களை. ஒரு சில கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீல் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கம்ப்ளீட்டாக தேன் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதுக்கு மேலே அதுங்க வைக்காதுங்க அதுங்க. ஸோ அதை வந்து ஃபுல் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து சீல் பண்ணிவிடுங்க எல்லாமே. ஸோ இப்போ சீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அது மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னராக அதுங்க சீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆக்சுவலாக அதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் டைம் நம்ம தேன் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கோம், அதாவது இந்த அடையை வந்து அன்னீவனாக இருக்கிறதால, ஸோ நம்ம இப்போ கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஈவனாக வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அங்கே தேன் வைக்க ஆரம்பிச்சுனா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்டர்லேயே நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும் அதை. ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐசேஜ் படத்தில் அந்த பனிப்பாறைகள்லாம் வரும் தெரியுமா, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இதோட அந்த ஸ்ட்ரக்சரு இதெல்லாமே வேறு லெவலில் கட்டி வச்சுருக்குங்க. எல்லா அந்த ஹோலுமே வந்து அன்ஈவனாகவே இல்லை, பக்காவாக ஈவனாக கட்டி வச்சுருக்குங்க. ஸோ என்னுடைய ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேறிச்சு, ஃபீலிங் வெரி 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 ஹாப்பி. எனக்கு ஏன் இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெறும் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தோம், நான் எந்த கிளாஸஸோ எதுவுமே அட்டன் பண்ணலை. ஸோ அப்படி அட்டன் பண்ணாமலே என்னால் வந்து இவ்வளோ தேன் வந்து எடுக்க முடியுது அப்படின்னா, இன்னும் அட்டன் பண்ணால் நினச்சிட்ருக்கேன். ஸோ அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை எந்த அளவுக்கு ஈவனாக வைக்கணும், எப்போ எடுக்கணும், ஸோ எப்போ அதை நம்ம அதுங்களை வந்து க்ளீன் பண்ணணும், ஸோ அதை வந்து எப்போ நம்ம செப்பரேட் பண்ணணும், ஒரு பாக்ஸே வந்து நம்ம ரெண்டு மூணாக டிவைட் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா தேனிக்கும் போயிடுச்சு, நான் கீழே எடுத்துட்டு போறேன். இப்ப எடுத்தாச்சு, என்ன விட ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ண வச்சிடலாம் நம்ம இப்ப. ஸோ நம்ம தேன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அடையா நம்ம எப்படி எடுப்போம் பா. ஆ அவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஃபுல்லாக தேன் தான் இதில். ஸோ நம்ம எடுத்து ஒன்றுன்னா அடையெல்லாம் வச்சிடலாம். இப்போ கடைசியில் கத்தி வச்சு ஈவன் பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அடை, தேன் ஒழுகுது. ஓகே எடுத்துட்டேன் நானே, பார்த்தீங்களா ஃபுல்லாக தேன் தான் வச்சுருக்கேன் இதில். வா 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 வா, பார்த்தீங்களா ஃபுல்லாக தேன் வச்சுருக்கு பாருங்க இதில். ஸோ நல்லா க்ளே கேக் ஸ்லைஸ் மாதிரி செம்மையாக வருது அப்படியே தட்டின உடனே. ஸோ நிறையா கொஞ்சம் தேனும் கீழே சொட்டுது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஈவன் பண்ணணும், இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இதில் நம்ம பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம மீதியை வந்து ஹனியோட வச்சிடலாம் அப்படியே. அப்படியே அப்படி அங்கே வைக்கிறது தான் தெரியுது, இது எப்படி வருதுன்னே தெரியல, அது பாட்டு சங்கின்னு வந்துடுதுங்க. அப்படியே அப்படியே கீழே கட் பண்ணிவிட்டு உள்ளே தள்ளிட வேண்டியது தான். அப்படியே உள்ள போகுது அப்படின்னா ஃபுல்லாக தேன் வச்சுருக்கு பாருங்க இதெல்லாம். டேய் என்னடா பண்ணுறா, ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஹனியோடு தான் சேர்த்து வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சிட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஈவனாக கட்ட ஆரம்பிச்சிருங்க மறுபடியும். இதில் தான் நம்ம ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ ஆல்ரெடி இதிலே இது ஃபுல்லாக ஆகிடுச்சது அப்படின்றதால இதை வந்து நம்ம இதை இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமேட்டு இதை கட் பண்ணிக்கலாம் மறுபடியும். சரி நான் மாமா கட் பண்ணி தரேன், சரியா கட் பண்ணி தரேன், கட் பண்ணி தரேன், கட் பண்ணி தரேன். இந்த இந்த ஜெஷன் இந்த கையில் எடுத்து கைப்பிடி, இதை எடுத்து வாயில் போட்டுக்கோ மாமா தரம் பாரு, இதை எடுத்து வாயில் போட்டுக்கோ. ம் நம்ம ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். செம்ம ஸ்வீட்டாக இருக்கு. நம்ம கடையில் வாங்குற தேனுக்கும் இதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இதுக்கு. என்னடா அப்படி இப்படியே வாயில போட்டுருங்க எடுத்து உள்ள. ஸோ அந்த அடையை வந்து நம்ம கடைச்சிட்டு துப்பிடுறோம். அதை அதை நம்ம எடுத்து அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் ஒரு பபுள் கம் மாதிரி ஆறிடுது அப்படி. ஸோ மீதி நம்ம துப்பிடலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க, சிரிப்பு தான் அப்படியே. ஓகே நம்ம ஹனி எடுத்துடலாமா இப்போ. ஸோ எக்ஸ்ட்ராக்டர் நம்மக்கிட்ட இல்லாதால நம்ம வந்து கையில் தான் எடுக்கிறோம் இப்போ.
எழுதிருக்க. ஏய் போய்மா வேணுமா? ஏய் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹனியை வந்து கையில் எடுக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராக்டர் வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா உலகத்திலேயே கெட்டு போகாத ஒரு பொருள், உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் தான். இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், எகிப்தில் கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு மேலே கண்டுபிடிச்ச ஒரு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தேனை இப்போ கெட்டு போகாமல் எடுத்திருக்காங்க அந்த சமாதிக்குள்ளேருந்து. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆனாலுமே இந்த ஹனி வந்து கெட்டு போகாது இந்த உணவுப் பொருள். ஏன்னா அப்படி வந்து இந்த தேன் வந்து தேனோட உமிழ்நீரில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது, அதாவது அவ்வளோ ஒரு அந்த இடுபொருள் இருக்கிறதால தான் 1000 வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த புழியது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிப்பூலையும் மாம்பூலையும் முருங்கைப்பூலையும் இருந்து எடுத்த அந்த அமிர்தம் தான். ஸோ அந்த நெக்டர் இருக்கும் இல்லையா, தேன் வந்து தேனியை வந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடய உமிழ்நீரோடு மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தேன் வந்து கிடைக்கும். டேரெக்டாக மக மரத்துலேருந்தோ செடியிலேருந்தோ தேன் அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நெக்டர்னு ஒரு திரவம் வந்து அந்த பூவை உருவாகும், மகரந்தத்துக்கு நடுவில் உருவாகும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் தேனியை வந்து சேகரித்து அதோடய உமிழ்நீரில் மற்ற தேனிகளோடு அது வாயோட வாய் பரிமாறிக்கும் போது நமக்கு இந்த தேன் கிடைக்குது. ஸோ அது கிடைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்மில் தான் கிடைக்கும், அதை ரெக்கையை வச்சு அடித்து 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 அதை வந்து நல்ல ஒரு பதத்து கொண்டு வந்துடும். இது எல்லாமே இந்த தேனீக்கள் பண்ணுற இந்த ப்ராசஸ்னால தான் இந்த தேன்கள் வந்து 1000 வருஷம் ஆனாலுமே வந்து 1000 வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாமல் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த தேனீக்கள் தேன்கள் பொறுத்த வரைக்கும் 100 பயன்கள் இருக்குது. ஸோ என்னுடைய மாடித்தோட்டத்துலையும் சரி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகசூலும் என்னோடய மாடித்தோட்டத்தில் வேறு லெவலில் இருந்திருக்கும், நீங்கள் வீடியோஸ்லாமே பார்த்துருப்பீங்க. நான் தேனும் பாருங்கள், அதை தவிர்த்து தேனும் எவ்வளோ தேன் நமக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இது ஸோ நம்ம வந்து பாதி தான் எடுத்திருக்கோம் மேலேருந்து, மீதி பாதி வந்து தேன் பெட்டியில் தான் இருக்கும், அது வந்து அதுங்களுக்கான உணவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம்லேருந்து எடுத்த இந்த அடையில் உள்ள தேன் தான் இவ்வளோவும் இப்போ. ஸோ அதுலேயுமே நம்ம கால்வாசி அடையை அப்படியே விட்டுட்டோம் இதில். ஸோ அடுத்து வந்து அணி வந்து அதில் கட்ட ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து நம்ம இப்போ இந்த ரெண்டாவது அடையை கட் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக ஒழுகுது, இப்போ அந்த அடையில் எல்லாமே ஃப்ரேமில் எல்லாமே படுது. ஸோ இதையுமே நம்ம இப்போ ஈவனாக கட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பீஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்து கொடுங்கடா, உள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காது பார்த்தோம்னா ஃபுல்லாகவே தேன் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. அதில் செகண்ட் ஃப்ரேமில் கிடச்ச நமக்கு அந்த அடையும் பிழிஞ்சிடலாம். இப்போ புளியுதா, ஸோ எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம தேனை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ ஒரிஜினல் தேன் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா, உணவுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம. வயசானவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மெடிசனாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு மாடிலே வந்து ஈஸியாக வைக்க முடியும். ஸோ நிறைய கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களாலே உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சு இந்த அளவுக்கு தேன் எடுக்க முடியும் கண்டிப்பாக. முக்கியமாக வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் தேனி போய்ட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சுலபமான முறை அப்படின்றதால தான் நான் திருப்பி உங்களை இன்சஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ தேன் என்ன தான் கொட்டும் வலிக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்தாலுமே ப்ராப்பராக கிளாஸஸ்லாம் போயிட்டு இது கூட நீங்கள் பழகும்போது உங்களாலே ரொம்ப ஈஸியாக வந்து தேன்லாம் எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இன்னும் நான் கிளாஸஸே போக ஆரம்பிக்கல, ஓரளவுக்கு என்கிட்ட கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸில் வச்சு தான் இப்போ தேன் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப தைரியமாக வந்து நம்மளால தேன் எடுக்க முடியும். ஸோ நீங்களுமே ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் வீட்டு மாடியில் வளர்க்க முடியும். ஸோ குழந்தைங்கள் இருக்கிற வீட்டை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பால்கனிலாம் இருக்காமல் மாடியில் எங்கேயாவது வைங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் சரி, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் மேலே நீங்கள் வந்து அக்கறை காட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உங்கள் வீட்டுக்கும் கொண்டு வாங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது இதோட மெடிசல் பெனிஃபிட் தெரியாது, ஃபியூச்சரில் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உணவாக நமக்கு உள்ளே இருக்கும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அனுபவிப்போம், நம்ம வயசாகும் போதோ சரி இல்லை வேறு ஏதாவது நமக்கு உடம்புல குழந்தைகள் ஏற்படும் போது நம்ம இம்யூன் சிஸ்டம் அதிகரித்து உடனே நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர முடியும். ஏன்னா தேனில் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கிறதுக்கான சத்துக்கள் வந்து அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்கன்னா பாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ஹனியை வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த பாட்டில் வந்து டேர் பண்ண மறந்துட்டோம் இப்போ. ஸோ மூடி கூட கிடையாது, ஒரு 20 கிராம் இருக்கும் எப்படியும் இந்த பாட்டில், அவ்வளோதான் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 கிலோ தேன் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி 20 கிராம் போச்சுனாலும் 710 கிராம் ஆல்ரெடி நாங்கள் நிறையா எடுத்துட்டோம். ஒரு 2 கோம்பும் இருக்குது, நாங்கள் அதுலேருந்து அணியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் இன்னும் 2 புது ஃப்ரேம் இருக்குது, அது கூட வந்து அட்டாச் பண்ணி நாங்கள் கட்டிடுவோம் அதில். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு அக்மார்க் முத்திரையும் தேவை கிடையாது, எந்த ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை கிடையாது. 100% பியூர் அணி இது சொல்லுவேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குற அணியை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ 100% பியூர் அணி. இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் கையில் தான் எடுத்தேன். ஸோ உடனே நாங்கள் யூஸ் பண்ணிவிடுவோம், இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் பாட்டிலில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், கையில் புரிஞ்சிருப்பாங்க அந்த அடையோட அந்த திப்பி திப்பியாக இருக்கு பாருங்கள் மேலே, இவ்வளோ ஒரு தூய தேன் பாருங்க. ஸோ நல்லா அப்படியே ஒரு நெய் மாதிரி இருக்குது வாசனை. அப்படியே நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த வாசனை ஃபீல் வந்து நம்ம கடையில் வாங்குற அணியில் இது வரைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு இருக்குது வாசனை இது. அண்டு இது வந்து உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ தேன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான், பட் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு 25 டேஸ்லேயே எங்களுக்கு வந்து 3/4 கிலோ தேன் கிட்டே கிடச்சிருக்கு. இது வந்து வெறும் 2 அடையிலேருந்து தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 ஃப்ரேமில் 2 அடையிலேருந்து எடுத்த தேன் மட்டும்தான் இது. இன்னும் ஒரு அடையை நாங்கள் வந்து புழியாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 அடையிலையுமே ஒரு கால்வாசி வந்து இங்கே இருக்குது. நான் ஒரு இன்னொரு கால்வாசி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஃப்ரேமோடு விட்டுட்டேன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அதுக்கு ஈவனாக அப்படியே ஹனிபீஸ் வந்து அப்படியே மறுபடியும் கோம்பு கட்ட ஆரம்பிக்கும். சென்னையிலையுமே வந்து இந்த மாதிரி வைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், குரோம்பேட்டில் தான் இருக்கோம். சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக வீடு தான் இருக்கும், இங்கே ஒரு சில மரங்கள் எல்லாமே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு இந்த அளவுக்கு ஹனி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்கும். கிராமத்தில் மட்டும்தான் ஹனி கிடைக்கும், அங்கே மட்டும் தான் வச்சு எடுக்க முடியும் அப்படின்ற தாட்டெல்லாம் தூக்கி போடுங்க ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நம்ம அனிபி பாக்ஸ் வைங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க எங்கே அனிபி பாக்ஸ்லாம் வாங்கலாம், எப்படி போய் வாங்கணும், ப்ரொசீஜர் என்ன ப்ரோ அப்படின்ட்டு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து நான் அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன், எப்படி போய் வாங்கணும், எந்த டைமிங்கில் போய் நீங்கள் வாங்கணும், ஸோ அதுக்கான கிளாஸஸ் எப்படி, யார்கிட்ட வாங்கணும், எங்கே வாங்கினா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது எல்லாமே கூடி சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் தேனவருடைய வந்து முடிச்சிட்டோம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போயிருக்கோம், பொறுமையாகவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேனீக்கரும் தேன் பெட்டியை பொறுத்த வரைக்குமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பகுதி பகுதியாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம பட்டறையில் போடுற அந்த கார்டனிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு மாடி தோட்டத்துலையும் செடிகள் எல்லாமே வச்சுட்டு நிறைய ஈல்டு எடுத்தோம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நிறைய மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் தான் இது எல்லாமே அப்படின்ட்டு நான் சொல்லி அதை நிரூபிச்சும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடல் நலத்துக்கும் உங்கள் குடும்பத்துடைய ஆரோக்கியத்துக்கு மேலேயும் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு முக்கியம் தானே. ஸோ இன்னைக்கான செக்மெண்ட்டை இதோட முடிச்சுக்கலாம். மேலும் நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி அனி ஹார்வெஸ்டிங்.